உட்காருங்க. வக்கீல் சார், கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் தினேஷ்குமார் அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, சமூகத்துல எல்லார் எதிரிலையும் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய காதலி மிஸ் ரோஷினி அவரை கல்யாணம் பண்ணிக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் ஆனர் மறுப்பு தெரிவிக்கல. அவரோட கண்டிஷன் என்னமோ அதுதான் என்னோடதான். என்ன கண்டிஷன் யுவர் ஆனர்? என்னோட கட்சிக்காரரோட சமுதாயத்துல ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு, அதை நிறைவேற்ற மிஸ் ரோஷினி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது என்ன சடங்கு யுவர் ஆனர்? இது சடங்கு இல்ல, காலகாலமா சமுதாயத்துல பெண்கள் மேல திணிக்கப்படுற துன்புறுத்தல் யுவர் ஆனர், துன்புறுத்தல். இத சடங்குன்னு சொல்லாம ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாமே, ஒரு பொண்ணோட நடத்தைய பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நீங்க சடங்க பத்தி சொல்லுங்க, இப்படியே விடுகத மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்? யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் தினேஷ்குமார் என்ன விரும்புறாருன்னா, மிஸ் ரோஷினி முதல் இரவு முடிகிற வரைக்கும் வர்ஜினா இருப்பாங்கிறதுக்கு சாட்சியத்தை கேட்கிறாரு. அதாவது மிஸ் ரோஷினி கண் கழியாம இருப்பாங்களான்னு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் இவங்க கன்னியா இருக்கணும் மை லார்ட். மிஸ் ரோஷினி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை யுவர் ஆனர். கேட்டிங்களா கேஸ் என்ன? அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம தனியா இருந்தா அவங்கள கன்னி பொண்ணுன்னு தானே சொல்லுவாங்க? மை லார்ட், நீங்க விஷயத்தை இன்னும் சரியா புரிஞ்சிக்கலன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க மை லார்ட், வர்ஜினிட்டிக்கு ஒரு அர்த்தம் அவங்க சுத்தமானவங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த பொண்ணு அதை அனுபவிக்கலன்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்களேன், அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சாட்சியம் வேணும், அதுதானே நீங்க விரும்புறீங்க? அதான், அதேதான் மை லார்ட், அதேதான் மை லார்ட். நான் என்ன விரும்புறேன்னா, மிஸ் ரோஷினி அவங்க ஒரு வர்ஜின் சாட்சியம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதேதான் நாங்களும் விரும்புறோம் யுவர் ஆனர். தினேஷ்குமாருக்கும் ரோஷினிக்கும் ஒரே சாட்சியம் தான் வேணும், வர்ஜின்ங்கிற சாட்சி தான் வேணும். ஆனா ஒரு பழங்கால ட்ரீட்மெண்ட் மூலமா இதுக்கான சாட்சி நமக்கு கிடைக்கும். நாங்களும் அதே சாட்சியத்தை தான் விரும்புறோம் மிஸ்டர் தினேஷ், வர்ஜின்ங்கிற சாட்சி. இந்த சாட்சி அவர் எவ்வளவு டிமாண்ட் பண்ணி கேக்குறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் கேக்குறோம். ஜட்ஜி சார், அவ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், அப்படி இருக்கும்போது ஒரே ட்ரீட்மெண்ட் ரெண்டு பேருக்கு எப்படி செட் ஆகும்? மை லார்ட், ஒருவேளை நம்ம இவங்க பேச்சை கேட்டோம்னா அப்புறம் சமுதாயங்கிற ஒரு அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுரும் மை லார்ட். உலகமே ஆடி போயிடும், மக்கள் எல்லாம் ஆடி போயிருவாங்க மை லார்ட். இவர் ஆனர் இவரோட பேச்ச மட்டும் நாம இப்ப கேட்டோம்னா, நம்ம நாட்டு பெண்களை சங்கிலியால இத்தனை வருஷம் அடக்கி வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் இன்னமும் இனியும் தொடரும் யுவர் ஆனர். அதுதான் என்னுடைய வருத்தம். அது ஒரு கொடுமை யுவர் ஆனர், அது பெண்களுக்கான அவமானம். சட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பேச்சு இல்ல, சாட்சியும் ஆதாரமும் தான் தேவை. Thank you, Your Honor. Thank you so much. அதனாலதான் நான் என்னோட முதல் சாட்சியா டாக்டர் சேகரை விசாரிக்க உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன் மைலார்ட். அனுமதிக்கிறேன், ஆனா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. டாக்டர் சார், இந்த வர்ஜினிட்டி அதாவது கன்னி கழியாம இருக்கிறத பத்தி இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் விளக்கமா சொல்ல முடியுமா? பெண்களுக்குள்ள ஒரு லேயர் இருக்குங்க, அதாவது ஸ்கின்னோட திரைன்னு நினைச்சுக்கங்க. எப்ப ஒரு பொண்ணு முதல் முறையா உடல் உறவு அதாவது செக்ஸ அனுபவிக்கிறாங்களோ அப்ப இந்த திரை கிழிஞ்சிரும் ஜட் சார், அப்ப ரத்தம் கூட வருங்க. ஆனா சில சமுதாயத்துல முதலிரவு அன்னைக்கு இந்த ஹைமன் கிரப்சர் ஆகிறது அதாவது கிழியறது. இந்த விஷயத்த பொண்ணு வெர்ஜினத்துக்கு சாட்சியா எடுத்துப்பாங்க. தேங்க்யூ டாக்டர் சார், தேங்க்யூ சோ மச். யுவர் விட்னஸ் பிளீஸ். டாக்டர் சார், இப்ப நீங்க சொன்னீங்க பெரும்பாலும் முதல் முறை செக்ஸ் வச்சுக்கும் போதுதான் அந்த தரை கிழியும்னு நீங்க சொன்னீங்க. இந்த பெரும்பாலும்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன டாக்டர்? அதாவது யூஷுவலி. டாக்டர் சார், இது உண்மைதானா? பெரும்பாலான பெண்கள் அதாவது கடுமையான வேலை செய்யறவங்க இல்லைனா வாகனம் ஓட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி திரை கிழியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா டாக்டர்? சான்ஸ் இருக்கு, பெரும்பாலும் நடக்கும். உங்களோட இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதிகபட்சமா இல்ல குறைஞ்சபட்சமா டாக்டர்? இப்போ இந்த விஷயம் ஒவ்வொரு பெண்கள் மேலையும் டிபெண்ட் ஆயிருக்குங்க. ஜட் சார், ஒருவேளை ஒரு பொண்ணு வயல்ல வேலை செய்யறன்னு வைங்க, அது கிட்டத்தட்ட உடற்பயிற்சி செய்யறதுக்கு சமமானதுதான். யாரெல்லாம் வெயிட் தூக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சுலபத்துல இந்த தர கிழிஞ்சிருங்க. அப்ஜெக்ஷன், நம்மளோட பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, ஓவர் ரூல். பாரம்பரியத்துக்கு நீதிமன்றத்துல சாட்சியங்கிற இடம் கொடுக்கப்படல. Thank you, Your Honor. சரி டாக்டர், நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு முதல் இரவு அன்னைக்கு அந்த பெண் உடலுறவு வச்சுக்கிறப்போ அதாவது அந்த பெண்ணினுடைய உடல்ல இருந்து ரத்தம் வெளியேறலனா
செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன், அதாவது இன்டர்கோர்ஸ், அந்த மாதிரி நேரத்துல அந்த பெண்ணினுடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறலனா உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாதுங்க. ரத்தம் வராததுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது நான் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்ல சொல்லி இருக்கேன். யுவர் ஹானர், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கேஸோட முடிவுக்கு வந்தாச்சு. அப்புறம் டாக்டர்ஸ், எனக்கு இந்த விஷயம் சொல்லுங்க, தினேஷ்குமாரால ப்ரூவ் பண்ண முடியுமா அவர் வெர்ஜினா இல்லையாங்கறத சொல்ல முடியுமா டாக்டர்? நியாயமே இல்லாத விஷயம் யுவர் ஹானர் இது இன்ஜஸ்டிஸ். சரி மிஸ்டர் தினேஷ், நீங்க இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த சாட்சியத்தை உங்களாலேயே கொடுக்க முடியலையோ அதே சாட்சியத்தை நீங்க மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ஜெக்ஷன் மை லார்ட். இப்ப என்ன ஆச்சு மை லார்ட்? நீங்க என்ன சொன்னாலுமே ஆம்பளைங்க வேற அப்புறம் பொம்பளைங்க வேற. கண்டிப்பா இல்ல, சட்டப்படி ரெண்டு பேரும் சமமானவங்க தான். யுவர் ஹானர், இயற்கையே ஆம்பளைங்களா அப்படிதான் படைச்சிருக்கு, கண்டே பிடிக்க முடியாது மை லார்ட். வர்ஜினா இல்ல நான் வர்ஜினான்னு ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை சிங்கம் தான் மை லார்ட். தயவு செஞ்சு இப்படி உளறத நிறுத்துறீங்களா? யுவர் ஹானர், இங்க இந்த விஷயத்தோட வேற இதுதான். ஒரு ஆம்பளை செஞ்சா அது சரி, அதுவே பொம்பளை செஞ்சா அது பாவம். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, சந்தேகம் அப்புறம் பழி மட்டும் எப்பவுமே பொம்பளை மேலதான் போய் சேரும். ஏன் ஜட்ஜ் சார், நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ப்ளீஸ் சொல்லுங்க ஜட்ஜ் சார். ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளயும் சந்தேகம் வருது, சகஜம்தான். ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என் கண்ணை திறந்துருச்சு ஜட்ஜ் சார். நான் ஒருத்தருடைய கடந்த காலத்தையும் அவங்களுடைய உடலையும் நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு அன்புள்ள பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஜட்ஜு சார். அந்த பொண்ணு ரோஷினி தான். ஒருவேளை ரோஷினிக்கு ஆட்சேபனை இல்லைனா? எனக்கு சம்மதம் யுவர் ஹானர். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்கு நடுவில் யாருமே இருக்கக்கூடாது. உங்க ரெண்டு பேரோட அபிப்பிராயத்தை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அப்படியே நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா? இல்ல யுவர் ஹானர், ஆனா இன்னைக்கு நான் இந்த வயசுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் மைலான். அது என்னன்னா மைலான், இதுவரைக்கும் நான் நினைச்சது எல்லாமே தப்புங்கிறத உணர்ந்துட்டேன். இந்த வர்ஜினிட்டி டெஸ்ட் தவறானது. ஐம் சாரி மேம், ஐம் சாரி எவ்ரிபடி. கேஸ் டிஸ்மிஸ்ட். ஒரு நிமிஷம் ஜட்ஜ் சார். இப்ப என்ன ஆச்சு? செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்போவா? ஓகே.